ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சிஜே ஃபேக்ட். நம்ம சேனலில் எப்போதுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது தான் பார்ப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, த கிரேட் வால் ஆஃப் சைனா, அப்படின்னா சீன பெருஞ்சுவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட நீளம் பார்த்திங்கன்னா 8850 கிலோமீட்டர். இந்த சுவர் 3rd மற்றும் 5th நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த சுவரானது 8850 கிலோமீட்டருக்கு ஒட்டுமொத்தமாக கட்டப்படல. இந்த சுவர் தனித்தனியாக கட்டப்பட்டு சீன அரசால் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சுவருக்கு ஒரு கட்டுக்கதை கூட இருக்குங்க. இந்த சுவரை விண்வெளியிலேருந்து பார்த்தா தெரியும்னு சொல்வாங்க, ஆனால் இது போயிங்க, விண்வெளியிலேருந்து பார்த்தா இந்த சுவர் தெரியவே தெரியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெட்ரா. இதோட மீனிங் தமிழில் கல்னு சொல்கிறாங்க. இது நபோடியர்களால் உருவாக்கப்பட்டது. இது 2500 ஆண்டு பழமையுடையது. பெட்ராவை இளஞ்சிவப்பு நகரம்னு சொல்வாங்க. இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு மண்கற்களால் ஆனது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொலோசியம். இதை ஃப்ளாவன் ஆம்பிதியேட்டர்னு சொல்கிறாங்க. இது இத்தாலியில் உள்ள ரோம் நகரத்தில் இருக்குது. இது போர் வீரர்கள் சண்டை போடுவதை பார்ப்பதற்காகவே அமைஞ்சிருக்கு. இதை மீன்வட்ட வடிவில் கட்டியிருக்காங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 4வதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தாஜ்மஹால். தாஜ்மஹால் இந்தியாவில் உள்ள ஆக்ராவில் யமுனை ஆற்றின் கரையில் தான் கட்டப்பட்டிருக்கு. இது ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டினது. இதை 20,000 வீரர்களும் 1,000 யானைகளும் 31 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டினதாக சொல்கிறாங்க. இதை 28 விலை மதிக்க முடியாத கற்களால் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாவோட 99 பேர்களை தாஜ்மஹாலில் பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிசன் இட்சா. இது மெக்சிகோவில் கட்டப்பட்டிருக்கு. இது மாயன் நாகரிக காலத்தை சேர்ந்தது. அந்த காலத்தில் மக்களை மலக்கடவுளுக்கு பலி கொடுக்கும் இடமாக இது அமைந்திருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மச்சு பிச்சு. மச்சு பிச்சு அப்படின்ற இந்த இடம் பெரு நகரத்தில் அமைஞ்சிருக்கு. இது 15 மற்றும் 16 நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்கா பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது. நிலநடுக்கமே வந்தாலும் இந்த இடத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரைஸ்தி ரிடிமர் அப்படின்ற ஸ்டாச்சுவை பற்றி தான். இந்த ஸ்டாச்சு பிரேசில் நாட்டில் உள்ள ரியோடி ஜனேரோ அப்படின்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இது 635 டன் இடையுள்ளது. இந்த ஸ்டாச்சு பிரேசிலியர்களின் கிறித்துவ சின்னமாகவும் விளங்குகிறது. உலகில் உள்ள பெரிய டிகோ சின்னம் அப்படின்ற பெயரை இது தக்க வைத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிஜே ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.